everyone and welcome to the channel bindigirl. So in this video la enna paaka porom appdi pathinga 5 face wash oda review da ungala share panna poren and adhu vandu enna enna skin type ku vandu set agum abingiradhu ungala share pandren. Ella face wash me vandu unique ana or property ulladhu ovvoru skin type ku ottu poga kudiya vishayangal da na vandu innik share panna poren. Adhu mari romba quick ah vandu chattu chattu na ella face wash oda review ungala share pannalam irukke romba ilukama takku na vandu mudikalam irukke. So adhanaala video vandu complete ah paarenga. Video ku poradhukku munadi marakama nammaloada channel la subscribe panni indha bell icon click face wash பாத்தீங்கனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏனா நம்மளோட ஸ்கின்ல போடக்கூடிய முதல் விஷயமே வந்து கிளென்சிங் தான் சோ கரெக்ட்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணல அப்படினா வேற லெவல்ல ஸ்கின்ன வந்து டேமேஜ் பண்ணிரும் ட்ரை ஆயிரும் பிம்பிள் வரது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வரும் சோ அதனால கரெக்ட்டான ஃபேஸ் வாஷ் நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணனும் சோ இன்னைக்கு வந்து ஒரு 5 ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கனா ரெண்டு வீடியோ நான் போட்டுருக்கேன் ஃபேஸ் வாஷ் இதே மாதிரி செட்டா வந்து நான் ட்ரை பண்ணிட்டு அதோட ரிவ்யூஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் அது இன்னும் பார்க்கல அப்படினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அது பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் So first face wash enna appdin pathingana biotic oda bionine purifying face wash idu vandu prevents pimple for all skin types so idula vandu neem irukudhu so adanalu namakku pimple problem parukkal face la nariya irundhadu appo indha face wash vandu neenga try pannalam appdin solliranga idu vandu or 100% ayurvedic product idu vandu 100% soap free kuduthirukanga idu vandu or cleansing gel da so namakku makeup remove pandradhukku nammaloada pores kulla poittu and alukalla remove pandradhukku so pimple irukku abingra pachathila namakku edhaadhu or face wash கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன்னா சுருண்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட் இது வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதுல நீம் இருக்கிறனால நம்மளோட பிம்பிளை வந்து சரி பண்ணிடுது அண்ட் ரொம்ப வந்து பிம்பிள் பரவாம இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இது சோ ஆக்சுவலி இது வந்து ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயோட்டிக்கோட அரோமா மேஜிக் நீம் அண்ட் டி ட்ரீ ஃபேஸ் வாஷ் தான் வந்து ரொம்ப நாளா நான் பிம்பிள் ஸ்கின்னுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க சோ அதனால தாராளமா வந்து நீம் ஃபிளேவர் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் வந்து பிம்பிள் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணுங்க ஒன்னு இது வாங்கிக்கோங்க இல்லைன்னா அந்த அரோமா மேஜிக் வாங்கிக்கோங்க ரெண்டுமே நல்லா இருக்கு ரெண்டுக்குமே வந்து ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு ரொம்ப சோ அரோமா மேஜிக் ஃபேஸ் வாஷ் பெட்டரா இல்ல இந்த பயோட்டிக் ஃபேஸ் வாஷ் பெட்டரா அப்படின்னா ரெண்டுமே நல்லா இருக்கு ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து இந்த ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் இருக்கும் இல்லையா அது வந்து நான் ட்ரை பண்ணல அதை ட்ரை பண்ணிட்டு இந்த மூணு ஃபேஸ் வாஷோட டீடைல்டு டிஃப்ரென்ஸ் அது எல்லாமே நான் உங்க கூட தனியா இன்னொரு வீடியோவா ஷேர் பண்றேன் வந்து பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின்னுக்கான ஃபேஸ் வாஷ் ஸோ ரெண்டாவது ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட சாண்டில்வுட் ஃபேஸ் வாஷ் இது வந்து எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டில்வுட் அதாவது அந்த சந்தன பவுடர் வந்து நம்மளோட ஆக்னியை சரி பண்ணும் ஸோ பிம்பிள் வந்து ஆறி அந்த தழும்பாக இருக்கலாம் அதுதான் வந்து ஆக்னி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தழும்பை சரி பண்ணுறதுக்கு சந்தன பவுடர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி இதில் வந்து சாண்டில்வுட் பவுடர் அதாவது அந்த ஃப்ளேவர் தான் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு அதிலே கொடுத்துருக்காங்க சூட்ஸ் த ஆக்னி பிரைட்டன்ஸ் த ஸ்கின் கம்ப்ளெக்ஷன் ஹெல்ப்ஸ் ரீஸ்டோர் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் ஆக்னி மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பிம்பிள் முடிஞ்சு ஆக்னி தான் என்னோட ஸ்கின்ல அதிகப்படியா இருக்கு அப்படின்னா தாராளமா இது நீங்க யூஸ் பண்ணலாம் இதுவும் ஒரு ஜென்டிலான கிளென்சர் தான் ரொம்ப வந்து எப்படி சொல்ல ரொம்ப கலரண்ட்லாம் இல்லை ரொம்ப வேற கலர்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைட்டா ஒரு எல்லோ டிண்ட் இருக்குது ஏன்னா சாண்டல்வுட் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் எல்லோ டிண்ட் இருக்க மாதிரி இருக்கு இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து மெயின்லி ஃபார் ஆக்னி ஸ்கின்காக நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் செட்டஃபில்லோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கும் ஏத்தமான ஒரு கிளென்சர் இது வந்து நேமுக்கு ஏத்தாப்புல அவ்வளோ ஜென்டிலா இருக்கு நிறைய வந்து நொர வரல நொர வந்து ரொம்ப அதிகமா வரக்கூடாது அதனால இதுல சுத்தமா வந்து நமக்கு நிறைய வரல நான் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அந்த நொர வந்து ரொம்ப அதிகப்படியா வரல உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணனே தெரில அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா செட்டாஃபில் யூஸ் பண்ணுங்க ஆக்சுவலி இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா என்னோட ஸ்கின்னுக்கு நல்லது பண்ண வேணாம் அதாவது பிம்பிள் சரி பண்ணணும் ஆக்னி சரி பண்ணணும் இல்ல பிரைட்னஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே எனக்கு வேணாம் ஜஸ்ட் வந்து என்னோட ஸ்கின்னை ரொம்ப நல்லா கிளீன் பண்ண ரொம்ப ஜென்டிலா இருக்கணும் ரொம்ப மைல்டா இருக்கணும் போட்ட மாதிரியே இருக்க கூடாது கிளென்சர் அப்படின்னா நீங்க வந்து செட்டாஃபில் வந்து வாங்கிக்கோங்க எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஏற்றது இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு மைல்டான ஒரு கிளென்சர் இது ஸோ இது வந்து டெய்லி கேர் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் மாய்ஸ்சரைஸ் ஆசிட்ஸ் கிளென்சர் சோப் ஃப்ரீ அண்ட் நான் இரிட்டேட்டிங் ஓன் சைட்டிங் ஐஸ்
ஹைப்போஅலர்ஜெனிக். ஸோ இது வந்து அலர்ஜியெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சூதிங் நான் இரிட்டேட்டிங் கிளென்சர் ஐடியல் ஃபார் ஃபேஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் பாடிஸ் கூட யூஸ் பண்ணலாமா. அப்புறம் ஹெல்த் ஸ்கின் ரீடெயின் நீடட் மாய்ஸ்சரைசர் ரின்ஸ் ஈஸிலி அண்ட் லீவ் ஸ்கின் ஃபீலிங் சாஃப்ட் ஸ்மூத் அண்ட் ஹெல்தி. ஸ்கின் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப மைல்டாக இருக்குது. ஏதோ ஒன்று போட்டோங்கிற ஃபீலே இல்லாமல் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஜென்டலான ஒரு கிளென்சர் இது. எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம், இது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெடிசின் ஸ்மெல் வருது. ஒரு மாத்திரையை ஸ்மெல் பண்ணணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் அடிக்க வர மாதிரி இருக்குல்ல, அதாவது எப்படி சொல்ல, இப்படி ஓப்பன் பண்ணோடனே அந்த ஸ்மெல் வந்து எனக்கு நமக்கு வந்து வந்து அப்படிலாம் இல்லை. பட் வந்து நம்ம மெனக்கட்டு நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் மெடிக்கல் ஸ்மெல் வருது. மெடிக்கல் ஸ்மெல்லாம் மெடிசின் ஸ்மெல் வந்து கொஞ்சம் வருது. ஸோ அது மட்டும்தான். பட் ரொம்ப ரொம்ப ஜென்டிலான கிளென்சர், ஜென்டிலான ஸ்மெல்லும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் டைமில் ஒன்று ஒரு வாட்டி இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப பிடிக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒத்து போகிறதுக்கு. ஸோ ரொம்ப நல்ல கிளென்சர் இது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் வைப்ஸோட பப்பாயா பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆக்சுவலி இதில் பாரபன் இல்லை, க்ரூயல்ட்டி ஃப்ரீ. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 120 ml இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் இன் விட்டமின் ஏ, சிஇ அண்ட் கே, லோடட் வித் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. பப்பாயா பிரைட்டன்ஸ் த ஸ்கின் கம்ப்ளெக்ஷன், ஃபேட்ஸ் அவே ஸ்பாட்ஸ் அண்ட் கிளியர்ஸ் ஸ்கின் இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஃபேஸ் வாஷ்னு சொல்லுவேன். காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு இது செட் ஆகலை. என்னோட ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான். எய்தர் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷும் செட் ஆகும், அதே மாதிரி நார்மல் ஸ்கின், ஜென்டில் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புக்கு கூடிய ஃபேஸ் வாஷும் எனக்கு வந்து செட் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறனால இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு என்னோட ஸ்கின்னை ட்ரை ஆகிச்சு. ஏன்னு எனக்கு தெரியல. பப்பாயா அப்படிங்கிறது வந்து நமக்கு க்ளோ கொடுக்கும், நான் ரொம்ப நல்லா வந்து க்ளோ கொடுக்கும் அண்ட் அந்த பிசு பிசுங்கிற ஒரு எஃபெக்ட் தான் கொடுக்கும் அப்படின்னு நம்பி தான் இது வாங்கினேன். பட் இது வந்து என்னோட ஸ்கின்னை ட்ரை ஆகுது, அது ஏங்கிறது எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து விண்டராக இருக்கனால நம்ம ஸ்கின்னே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் போடும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேஸை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மெயின்லி ஃபார் ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறது என்னோட தாட்டு, எனக்கு யூஸ் பண்ணும்போது அப்படி தோணுது. பட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. பப்பாயா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நமக்கு ரொம்ப நல்லா க்ளோ கொடுக்கும், ரொம்ப நல்லா அந்த பிரைட்னஸ் கொடுக்கும். பட் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து இது ட்ரை பண்ணுது, அது ஏங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓவராக வந்து அந்த எண்ணெயை எடுத்துடாமல் கரெக்டாக வந்து ஓரளவு வந்து உங்களோட ஆயிலை எடுத்துகிட்டு கரெக்டாக உங்களோட ஸ்கின் வச்சுருக்கிறதுக்கு அண்ட் ஸ்கின் கம்ப்ளெக்ஷனை வந்து சரி பண்ணுறதுக்கு, நல்லா ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின், பியூர் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுங்கள். வேறு யாரும் இது ட்ரை பண்ண வேணாம், எனக்கு கொஞ்சம் ஸ்கின்னை ட்ரை பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்ம்டாக்கோட ஜென்டில் எக்ஸ்போலியேட்டிங் ஃபேஸ் வாஷ் வித் கிளைகாலிக் ஆசிட். இது வந்து ஒரு 120 ml பாட்டில். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் டெட் ஸ்கின் செல்ஸ், ஹெல்ப்ஸ் ட்ரீட் ஸ்கார்ஸ், பிரைட்டன்ஸ் த ஸ்கின், ஸ்மூத் ஸ்கின் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாரபன் ஃப்ரீ அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஒரு ப்ராடக்ட் தான் இது. இந்த ஃபேஸ் வாஷில் வந்து ரெண்டு மெயினான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலியேட்டிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து நம்ம தோல் இருக்குன்னா இன்னொரு ஒரு ஸ்கின் வந்து நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பழைய ஸ்கின் வந்து நமக்கு தனியாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று கிரியேட் ஆகும், ஒன்று போயிடும். ஸோ அந்த டெட் செல்ஸ், அந்த டெட் ஸ்கின் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்போலியேஷன் மூலமா நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது, இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த டெட் ஸ்கின், டெட் செல்ஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துடுது. ஸோ அதனால இது அந்த பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது. ஸோ இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ கிளைகாலிக் ஆசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த தழும்புகள், ஸ்கார்ஸு, அப்புறம் ஆக்னி மார்க்ஸ், இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, எக்ஸ்போலியேஷன் பண்ணுறோம், நம்ம டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா பிம்பிள் வந்து டெட் ஆனாதான் ஆக்னி. ஸோ அது வந்து டெட் ஆனதை நம்ம நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம், அந்த ஆக்னியை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஆக்னி வந்து ரொம்ப நல்லா சரியாகும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்னி இருக்குது, அதாவது போகவே மாட்டுது இந்த தழும்பு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போலியேஷன் யூஸ் பண்ணலாம், இந்த கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஜென்டிலான எக்ஸ்போலியேஷன் தான். இதில் வந்து ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லை. ஜென்டிலாக நமக்கு ஒரு ஜெல் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லை.
அது ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி அது. ஸோ இது வந்து எந்த ஸ்கின் டைப்க்கு செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நார்மல் டு ஆயிலி ஸ்கின் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெயின்லி ஃபார் ஆக்னி ஸ்கின் அண்ட் உங்களுக்கு வந்து புள்ளிகள், ஏதோ ஒரு புள்ளி, எனக்கு பிம்பிள்லாம் கிடையாது பட் எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டாட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, தழும்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வந்து கிளைகோலிக் ஆசிட்னு சொல்றாங்க இல்லையா, ஆசிடு, இதை போய் நம்ம டெய்லி ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற பயம் வந்து இருக்கும். ஸோ கிளைகோலிக் ஆசிடை டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, ஆக்சுவலி உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்கில் வேற ஏதாவது விஷயத்துல வந்து கிளைகோலிக் ஆசிட் இருந்ததுன்னா டெய்லி யூஸ் பண்றது வந்து செட் ஆகாது. பட் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளென்சர் தான், நம்ம ஃபேஸ்ல போட்டுட்டு தென் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடுறதுனால இது வந்து நீங்க டெய்லி போடலாம், தாராளமாக வந்து நீங்கள் டெய்லி போடலாம், இதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. பட் இது இந்த கிளைகோலிக் ஆசிட் வந்து வேற ஏதாவது ஃபேஸ் ஜெல்லையோ இல்லை ஃபேஸ் மாஸ்க்லேயோ ஏதோ ஒன்றில் ரொம்ப நேரம் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணக்கூடாது, டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணும். பட் இது வந்து ஒரு கிளென்சர், அதாவது நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவிடுவோம் இல்லையா, அதனால வந்து தாராளமாக இது டெய்லி யூஸ் பண்ணலாம், அந்த டவுட் உங்களுக்கு வேணவே வேணாம். நம்மளோட உங்களோட ஸ்கின்னை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, ஜஸ்ட் உங்களோட அந்த தழும்புகளை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் 5 ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஏற்ற மாதிரி, லைக் ஆக்னீஸ்காக இருக்கவங்க, பிம்பிள் இருக்கவங்க, அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஜென்டில் கிளென்சர் தான் வேணும், சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா அதுவும் இருக்குது, அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பாய்.